வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சவ் சவ்வில் கூட்டு எப்படி பண்ணுறதான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடு இது. சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த சவ் சவ். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு கூட இது வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் இதை கழுவிட்டு கட் பண்ண போகிறோம். ரெண்டுமே நான் நல்லா தோல் வந்து சீவிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம இதை மேலே அப்படியே வந்து கழுவிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், அதனால் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய பீசஸ் எல்லாம் போட வேண்டாம், சின்னதாக வந்து கட் பண்ணாலே போதும். இந்த விதை பகுதியை எடுத்துருங்க. கொஞ்சம் இருக்கும் இது, இதில் அவ்வளோவா இல்லை, இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இந்த சைஸுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் ரெண்டு சவ் சவையும் கட் பண்ணிட்டேன். சவ் சவ ரெடி. இப்போ ஒரு குக்கரில் 50 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த பருப்பை வந்து நம்ம இப்போ கழுவி எடுத்து வந்துடலாம். 3 தடவை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். கரெக்டாக ஒரு 600 ml வைங்க, சரியாக இருக்கும். 600 ml தண்ணி விட்டாச்சு. எப்போவுமே குக்கரை மூடின பிறகு தான் விசில் போடணும். இது சின்ன குக்கரு, அதனால் நான் வந்து சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் 3 லிட்டர் அளவு உள்ள குக்கருக்கு கீழே வச்சிங்கன்னா சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி அதே போல் நான் சொன்ன அந்த 150 கிராமுக்கு 600 ml கொஞ்சம் கூட கூட இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கரெக்டாக விசில் வந்து 5 வைக்கணும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி சவ் சவ்லாம் வந்து வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 4 இலை கருவேப்பிலை போடுங்க. இந்த வெங்காயத்தை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வந்து வதக்கணும். வதங்கட்டும். வெங்காயம் வந்து 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்க்குறேன், மீடியம் சைஸ் தக்காளி 2. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி. சோம்பை வந்து வறுத்து பொடி பண்ணுது. வறுக்காத சோம்பாக இருந்தால் கூட நீங்கள் முழுசாகவே அப்படியே கூட போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் கடுகு போட்ட பிறகு போடணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். வதங்கட்டும். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு 3 நிமிஷம் வதக்கியாச்சு. விசில் வர வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் சேர்க்கணும். சவ் சவ் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த சவ் சவுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்கணும். இன்னும் நம்ம அந்த பருப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும். ஆனால் வதக்கும் போது இந்த சவ் சவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. இந்த சவ் சவு பார்த்திங்கன்னா ஒரு நீர்க்காய் போல் தான் இதுவும், நல்லா தண்ணி விடும் இதுவும். இதை அப்படியே மூடி வைங்க மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விடுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு, மறந்துட போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம 4 நிமிஷம் வந்து மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூட வேண்டாம். இப்போ இந்த பக்கம் வருவோம். இன்னும் ஸ்டீம் இன்னும் வெளியேறலை, வெயிட் பண்ணும். 1 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு இதில் சேர்க்க போகிறோம். ஸ்டீம்லாம் வெளியேறிடுச்சு. சூப்பராக இருக்கும், கரெக்டாக வந்து
அப்படியே இந்த பருப்பை இத சேர்க்கணும். இப்போ நாம இல்ல உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம சேர்த்த உப்பு வந்து சவ் சவ்க்கு மட்டும் தான். இப்போ பருப்பு தண்ணி வர சேர்த்திருக்கோம் இல்லையா? இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது இனிமே நீங்க மூட வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வேகணும். ஹை ஃப்ளேம்ல 7 நிமிஷம். அதுக்குள்ள உங்களுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் சுண்டி வரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. 7 ல இருந்து 8 நிமிஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க. நல்லா திக்கா வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி வந்து வறுத்து அரைச்சது. இது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலருங்க. இதில் வந்து தேங்காய் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து தேங்காய் சேர்த்தா வந்து பிடிக்காது. அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக அரைச்சி சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு போல் சேர்த்துக்குங்க. அது ஒன்றும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாசனையை. ஆ பாருங்க, சூப்பரான நல்ல சுவையான சவு சவு கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 நல்லா கெட்டியாகிடும். அப்படியே எடுத்து வாழையில் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும், சூப்பராக இருக்கும். நான் சொன்னது போல் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல சுவையான சவ் சவ் கூட்டு நம்ம சீக்கிரமே வந்து செய்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் சாதம், மோர் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு இதோடலாம் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெள்ளை சாதத்தில் இந்த கூட்டையே போட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கவே எதுவும் தேவையில்லை. இதுவே நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தேட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாலாஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.